உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்னை நேயர்களே, சுவாரஸ்யமாக ஒரு வாரமாக ஒரு சில நேயர்களுடைய கேள்விக்கு இணங்க நாம் இப்பொழுது மிக அற்புதமான எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய வகையிலே எனது இன்று ஒரு ஜோதிட அனுபவம் என்ற தலைப்பிலே நாம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 26/6/2023 நல்ல அஷ்டமி நாள், வரக்கூடிய ஜாதகங்கள் எப்படி வரும் என்பதை ஒரு லாஜிக்கோடு உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாம் சிக்கலான பிரச்சனைக்குரிய இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இல்லைவா? வருங்கால சோதனர்களுக்கு அது புரியும் இல்லை. அஷ்டமி அன்னைக்கு ஜாதகம் பார்க்க உட்கார்றோம், சந்திரனுக்கு நேர் 8ஆம் நாளிலே அஷ்டம திதியாக வரும்பொழுது ஒரு வகையான சலனங்கள், அப்போது எதிர்மறையான சலனங்கள் ஏற்படும் என்பதை நாம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சுபகாரியங்கள்லாம் எதுவும் செய்யாதீங்கன்னு இருக்காங்க. ஜாதக ஆய்வு அஷ்டமி அன்னைக்கு பார்க்கலாமா சார்? ஆராய்ச்சி தானே நம்முடைய வேலையே, டாக்டருக்கு லீவு உண்டா? கிடையாது. அதனால் என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு வெளியிடுறேன். இப்போ ஒரு திருமண பொருத்தம், 7ஆம் அதிபதி, தலைப்பே இதான், 7ஆம் அதிபதி இருவருக்கும் கெட்டிவிட்டால் பிரிவினை எப்படி, ஏன் வந்தது? இதைத்தான் கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சோதிடர் கரூரில் ஒரு நண்பர் சொல்வார், எந்த ஜாதகத்தினாலும் பாருங்கள், 7ஆம் பாவாதிபதி ராகுகேதுவோடு சேர்ந்திருந்தால் முதல் தாரம் நிலைக்காது, மறுதாரம் நிலைக்கும். சரி, இதுக்கு என்ன ரெமெடி சொல்லுங்கள். அது அவருடைய பாணியில், என்னை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவாதிபதி சனி எழுக்குடையவன் ராகுகேது கூட சேர்ந்து இருந்தாலும், அந்த தசாபுத்திகள் அவருக்கு வந்தாலும் அல்லது வராவிட்டாலும், அமையக்கூடிய பெண் 7ஆம் பாவாதிபதி நிலைப்பாடுகள் நன்றாக இருந்தால் பிரிவினை வராது. இதான பரிகாரம். இது பாருங்க, இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டரில் பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சோங்கிறாங்க. கம்ப்யூட்டர் என்ன செய்யுது? அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 400-500 பேர் தான் பார்த்துருப்பாங்க, லாக்டவுன் பீரியடில் போட்டிருந்தேன். கம்ப்யூட்டர் ஜாதகம் கம்ப்யூட்டரில் பொருத்தம் பார்ப்பது கூடாது. இப்போ நான் என்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இருக்குது கம்ப்யூட்டரில், அவசரத்துக்கு அதை என்ன பண்ணுவேன், கம்ப்யூட்டரில் தான் போடுவோம் ரெண்டு பேரையும் பக்கம் பக்கமாக வச்சு பார்த்துக்கிறதுக்கு தெளிவாக. அது என்ன செய்யும், கடைசியில் கீழே திருமணம் செய்யப்படுகிறது என்று சிபாரிசு செய்யப்படுகிறதுங்கும். ஆனால் நாம் வந்துட்டு அதை நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம்மளுடைய அனுபவ ரீதியாக அதை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த நபர் என்னுடைய அந்த 7இல் சனி இருந்து எப்படிப்பட்ட வரணாமியங்கிறத பார்த்துருக்கார். பிடிவாதம், அடமண்ட், நோயுற்ற பெண்மணி, இப்படி எல்லாம் சொன்னோம் இல்லையா, அது அவர் 100% கரெக்டாக இருந்துட்டு உள்ளே வந்திருக்கிறார். சரி, என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்குறாரு. இது போன்ற அந்த அவருக்கு சேர்க்கக்கூடிய பெண்ணினுடைய ஜாதகம் இதில் இருக்குது, அது மாதிரி சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது? இந்த கம்ப்யூட்டர் ஓகே பண்ணுது, அருகாமையில் ஜோதிடர் பார்த்துருக்காங்க, நல்ல நட்சத்திர பொருத்தம் இருக்குன்னு இருக்காங்க. நட்சத்திரம் என்பது அதுவே பொய், அது வாக்கிய கணிதப்படி அனுச நட்சத்திரம், ஆனால் திருக்கணிதப்படி வந்து இது விசாகம். விசாக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 7ஆவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், அது தாராபலமே இல்லை. இப்படியெல்லாம் நிறைய ஒவ்வொரு ஜோசியர்கள் தன்னுடைய அன்றாட அனுபவங்களை நாம் பயிரும் பொழுது வருங்கால சோதனர்களுக்கு அது எளிமையாகவும் வலிமையாகவும் நல்ல வழிகாட்டுவதற்கு அமையும். வாங்க இந்த திருமண பொருத்தத்துக்குள்ளார போவோம். இது ஒரு ஆண் ஜாதகம், 29/10/1987 8:50 மதுரையில் பிறந்திருக்கிறார். இது பெண் ஜாதகம், 22/8/1996 4:50 ஏஎம் மதுரையில் பிறந்திருக்கிறார். இவருடைய லக்கணத்திற்கு நேர் 7ஆம் இடத்தில் சனி, 7ஆம் பாவாதிபதி செவ்வாய், கேதுவின் சேர்க்கை. புரியுதுங்களா? குரு பார்வையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த யார் இந்த லக்கணத்துக்கு எட்டுக்கூடியவன் பார்வை, அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்கு விடணும். இந்த பெண் ஜாதகத்துக்கு வாங்க. கடக லக்கணம், 2ஆம் இடத்தில் சூரியன், 2ஆம் பாவாதிபதி பொதுவாக இந்த 2 ஆட்சி, பேச்சில் ஒரு டாமினேஷன் இருக்கும். நான் ஃபுல்லாக இதெல்லாம் அனலைஸ் பண்ணலைங்க, ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸில் சில ஜோதிடர்கள்லாம் உள்ளார வந்து சுக்கரன் 12 இருக்குங்க, செவ்வாய் இருக்கு, அதெல்லாம் கமெண்ட்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. இந்த இருவரும் திருமணம் பொருத்தம் பொருத்தலாமா வேண்டாமா கேள்வி. 7ஆம் பாவாதிபதி சனி கேதுவுடன் சேர்ந்திருப்பதால் முதல் தாரம் நிலைக்காது, மறுதாரம் நிலைக்கும் என்பது வாதம். இந்த வாதம் என்னுடைய ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு கரூரில் இருக்கக்கூடிய ஒரு சோதிடர்
இந்த லாஜிக் எனக்கு சொல்லும் போது அதை நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னது பெரும்பாலும் சரியாக வருகிறது. சிறுபான்மைங்கிறத விட்டுருங்க, பெரும்பாலும் தான் நம்ம எடுத்துக்கணும். அஸ்ட்ராலஜியில இந்த கம்ப்யூட்டர் இந்த ரெண்டு பேருக்கும் பொருத்தம் போடும் பொழுது என்கிட்ட ஜாதகத்தை அவர் கொடுத்த உடனே இந்த பெண் ஜாதகம் எல்லாம் கொடுக்கல. ஏழில் சனி, தாமத திருமணம், மேரேஜ் லேட்டு, நீங்க மேரேஜ் நடந்துருச்சா இல்லையான்னு கேட்டேன். ஐயா நடந்து கரெக்டா 1.5 ஆண்டுகள் ஆகுது. அப்ப கிட்டத்தட்ட 87 இவருக்கு என்ன வயசு? 36 வயது. 36 வயது நிலை கல்யாணம் 34வது வயதில் பண்ணியிருக்கிறார். அப்ப லேட் இல்லையா? இந்த 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் கேதுவின் சேர்க்கை, அந்த பெண்ணிற்கு 7ஆம் பாவாதிபதி கேதுவின் சேர்க்கை, இதுதான் அதனுடைய லாஜிக், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஏழுக்குடையவன் பாவக சக்கரத்திலையும் சனி ஏழில் ஏழுக்குடையவன் கேதுவின் சேர்க்கை. அவருக்கு 2022 பிப்ரவரிக்கு மேலே தான் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும்பொழுது குரு திசையில் குரு புத்தி, இதில் தான் மேரேஜ் ஆகி 1 வருஷத்துலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ளார மனக்கசப்பு ஏற்படுது. ஏன் ஏற்பட்டுச்சு? இந்த பெண்ணிற்கு 7ஆம் பாவாதிபதி தனக்கு அமையக்கூடிய கணவன் ஏழுக்குடையவன் சனி கேதுவோட சேர்க்கை, இந்த பையனுக்கு 7இல் சனி 7ஆம் பாவாதிபதி கேதுவின் சேர்க்கை. கேது என்றால் என்ன? இந்த கேது என்பது பொதுவாக இன்கம்ப்ளீட் ப்ராசஸ், அது கம்ப்ளீட் ப்ராசஸ் கிடையாது. கேது எந்த தனியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, எந்த பாவாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் கெட்டிடும். இப்போ 7ஆம் பாவாதிபதியுடன் சேர்ந்து கேது இருப்பதால், 7இல் சனியும் அவருக்கு இருப்பதால் அமையக்கூடிய மனைவியை பற்றி, அந்த 7இல் நமக்கு சனி இருக்கு, இந்த யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்க யூடியூப்பில் வர்ற ஜோசியர் அப்படிங்கும் பொழுது 7இல் சனி எப்படிப்பட்ட வரணாமியங்கிற வீடியோ அவர் பார்த்துட்டு அவருக்கு மேட்ச் ஆயிருக்கு. இதை கல்யாணத்துக்கு முன்பே பார்த்துருக்கலாம்ல. அதுதான் என்னுடைய நண்பர் கேட்டார் வீடியோ எடுக்கும்போது, எங்க இது கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பார்த்துருக்கலாம், பார்க்க வேண்டும் என்ற விதி இருக்க வேண்டும் சார். ஜோதிடம் என்பது விதிப்படியே செயல்படுகிறது, பூமி என்பது ஒரு அச்சில் சுழல்கிறது. எல்லா மேதைகளும் ஜோதிட மேதைகளும் நம்ம வந்து இந்த யூடியூப்பில் வந்து பேசும்பொழுது நான் என் ஆய்வை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், எது எனது ஆய்வு என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் எல்லாரையும் நம்ம வந்து இப்போ ஒரு 1000 சோதரர்களுக்கு மேலே யூடியூப்பில் இருப்போம். நீங்கள் சும்மா அந்த இந்த வாரத்திற்குள் நீங்கள் கோடிகளில் புரள்வீர்கள், கோடீஸ்வரன், அதெல்லாம் ஜோதிடமே கிடையாது. நீங்கள் வந்து புதையல் கிடைத்தே தீரும், அதெல்லாம் சோதிடம் இல்லை, ஆசை வார்த்தைகள். எந்த சயின்ஸ் வேறு, நான் பார்க்குற மெத்தடுங்கிறது என்னுடைய ஆராய்ச்சி அனுபவத்தை நான் அப்படியே போட்டுறேன். அதில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், இந்த அளவுக்கு தெளிவாக புரியும்படியாக எந்த ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சார், உங்களுக்கு நீங்கள் தான் சார் புரிஞ்சுக்கணும். இப்போலாம் நீங்கள் ஆசை வார்த்தைகளில் மயங்கி போயிட்டு பரிகாரம் அது இதுன்னு சொல்லி, இதுக்கு என்ன சார் பரிகாரம்? 7ஆம் பாவாதிபதியில் சனி ஸ்ட்ராங்காக இருந்து, 7ஆம் பாவாதிபதி கேதுகுண்டன் சேர்க்கை இருந்து அவருடைய மன வாழ்க்கை கெட்டு போக வேண்டும் என்ற விதி இருக்குமேயானால் அதற்கு அவர் சென்று பார்க்கக்கூடிய ஜோதிடர் அந்த அளவே அறிவை உடையவராக இருப்பார். அவர் உடனடியாக அந்த பெண் ஜாதகத்தை, நட்சத்திரமே வேறு, திருக்கணிதப்படி விசாகம், வாக்கியப்படி அனுஷம், அனுஷமும் திருவோணமும் பொருத்தம் போட்டிருக்கிறாரு. பட் நட்சத்திர பொருத்தத்தை நாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, ஜாதக கிரக நிலை கட்ட பொருத்தத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் 2000 திருமணங்கள் செய்து வைத்திருக்கிறோம். அவர்களெல்லாம் போய் இன்னொரு யாரையாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்பும் பொழுது தான் நம்மளுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்முடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்கு அந்த லாஜிக்கை பயன்படுத்தி பொருத்தங்களை போட்டு தருகிறோம். இது போன்ற சோதனர்களும் ஒரு லைனில் இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட போகணுங்கிற விதி இருந்தால் தானே இவர் பார்க்க முடியும். இவர் எல்லாமே இப்போ பிரிவினை வரும் காலத்திற்கு சென்று இப்பொழுது பார்க்கும் பொழுது அதை லாஜிக்கை நான் வந்து சொல்லும் பொழுது அவர் வந்து இதை ஏற்கிறார். ரைட், நான் வந்து டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதில் என்னன்னா, இரண்டு பேருமே பிரிவினை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏன்? 7ஆம் பாவாதிபதி ஒரு நல்ல கோளோட இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு இவருக்கு ஏழுக்குடையவன் கேதுவின் சேர்க்கை இருந்தாலும், அவர் தன்னுடைய நல்ல கிரகத்தினுடைய கூட்டணியினாலே அந்த வலுவுடன் என்ன செய்வாங்க, அவரை அரவணைச்சு எடுத்துட்டு போவாங்க. என் ஜாதகத்தில் 7ஆம் பாவாதிபதி 3 கோளுடன் இருப்பதால் அன்று சொன்ன ஜோதிடர் 3 திருமணம் செய்வாய் என்று.
என் மனைவி ஜாதகத்தில் ஏழுக்குடியவன் ஏழாம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜாதகத்தை திருமணம் செய்யும் போது ஒரே தாரம்தான். உடனே அந்த கன்னி லக்கணத்திற்கு ஏழுக்குடையவன் குரு ஆட்சி பெற்று இருந்தாலும் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் எல்லாம் சொல்லி அதை நிறைய தோஷம் நல்லதுன்னு இருக்கும். நாங்க இப்படியெல்லாம் ஆய்வுகளில் பல விதங்கள் இருக்கிறது. வாங்க இன்னும் டீப் அனலைஸ் போவோம். இதுல இவர் ஜாதகத்தில் ரிஷப லக்கணம், லக்கண சுத்தம், இவர்னால யாருக்கும் எந்த இடையூறும் கிடையாது. லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சிங்கத்தை வந்து அதனுடைய குகையில் சென்று சந்திக்கக்கூடிய பக்குவம் உடையவர். அவர் மகர ராசி, அவர் புலம்பெயர்ந்து அல்லது வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர். இவருடைய ஜாதகம் ஏழாம் பாவாதிபதி இப்படி கெட்டிருக்கு. இந்த பெண்ணிற்கும் ஏழாம் பாவாதிபதி கேதுவோடு சேர்ந்து கெட்டு போச்சு. இது மாதிரி ரெண்டு ஜாதகம் வந்ததுன்னா நோ மேட்ச் நோ காஸ்ட் அப்படின்னு அனுப்பிவிட்டுருவேன். இந்த மாதிரி பொருத்தம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் நோ மேட்சிங் நோ காஸ்ட் பணம்லாம் அனுப்பாதீங்கன்னு அனுப்பிவிட்டுருவேன். ஆக என்னென்னா ஜோதிடத்துலேயும் ஒரு தர்மம், ஜோதிட தர்மங்களில் பொருத்தமே இல்லை, நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இது எல்லாமே இது என்ன செஞ்சிருச்சு, முக்கியமான இந்த இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறதுல இருந்தாலும் உங்களுடைய பார்வைக்காக ராசி, ராசி அதிபதி, வசியம், மகேந்திரம், கணம், யோனி, தினம், ஸ்திரீ தீர்க்கம், ரஜ்ஜு, வேதை எல்லாமே ஒரு 40% இருக்கு. ரைட், இது வந்து என்ன செஞ்சிருது, இந்த பாவ சாமியம் அப்படின்னு ஒன்று கொண்டு வருது. இதை நம்ம வந்து ஆராய்ச்சியினுடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்துருக்கேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வேல்யூவாக இல்லை. இதை ஆய்வு செய்தவர்கள் எந்த அளவுக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் ஒரு விஷயத்தை முழுமையாக ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி நோ கமெண்ட்ஸ், அதை பற்றி நான் கமெண்ட் செய்வதில்லை, இதை நான் பார்ப்பதில்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது கேரளா முறை, இது பாவசாமியம் அருமையாக உள்ளது. அவங்க லக்னத்திலிருந்து சந்திரனிலிருந்து சுக்கரனிலிருந்து செவ்வாயை கணக்கிடுறாங்க, சனியை கணக்கிடுறாங்க, சூரியன் ராகுவை கணக்கிட்டு சொல்கிறாங்க. அதில் இது எல்லாமே ஒரு பலமாக இருக்குது. 3-1-4 இது 2-2-4-1-5, 5-4 பரவாயில்ல அப்படின்னு இதை நாம் எடுத்துக்கிறது இல்லை. ரைட், இது எல்லாமே சோதிச்சு பார்த்ததில்லை. விவாக பொருத்தம் சிபாரிசு செய்யப்படுகிறதுன்னு இருக்குது. இது வந்து அவர் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. இதை வந்து நாம் டோட்டலாக இந்த சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் இது ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் முதல்ல நம்மளுடைய அனுபவ அறிவுக்குள்ளார போவோம். அதுதான் சிறந்த ஜோதிடம். பாருங்கள், இவருக்கு 7 சனி ஏழாம் பாவாதிபதி கேது சேர்க்கை, மன வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையாது. அது ஏழுக்குடையவன் 5ஆம் பாவக தொடர்பில் இருப்பதால் நீங்கள் காதல் திருமணம் செய்திருக்கலாம். வேறு பெண்ணை வந்து காதல் திருமணம் நடந்ததா என்றால் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்போ பிரேக்கப்புக்கு காரணம் சனி. இதில் குருலாம் பார்க்குது சார், ஏழாம் இடத்தையும் பார்க்குது சார். ஒன்றும் இல்லை சார், இந்த பையனுக்கு ஏகதாரம் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தால் இந்த குரு பார்வையெல்லாம் வேலை செய்யும். அந்த பெண்ணிற்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பெண்ணிற்கு டோட்டலா கடக லக்கணம், பொதுவாக கடக லக்கணத்தினுடைய மகளிர் வீடியோவில் ஏழாம் பாவாதிபதி சனியாக இருப்பதால் அதனுடைய சேர்க்கை நன்கு அமைந்து விட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இல்லை என்றால் திருமண முறிவு ஏற்படக்கூடிய ஜாதகம் என்று பல வீடியோக்களில் பேசியிருக்கேன். பார்க்கக்கூடிய நேயர்கள் அதை சென்று பாருங்கள். ஏழாம் பாவாதிபதி இங்கே கேது சேர்க்கை. அச்சா, அந்த பையன் ஜாதகத்தில் ஏழுக்குடையவன் கேது சேர்க்கை, ஏழுக்குடையவன் கேது சேர்க்கை இந்த பெண்ணிற்கும் ஆணிற்கும் முதல் தாரம் நிலைக்காது, மறுதாரம் நிலைக்கும் என்ற ஒரு அனுபவ ஜோதிடர்கள் சொல்வது இவங்களுக்கு சரியாக பொருந்துகிறது. பார்த்தீர்களா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் திசையில் சந்திர புத்தி. சந்திரன் என்பது லக்னாதிபதி, லக்னாதிபதி நீசம் பெற்றிருப்பதால் இந்த பெண்ணால் முடிவெடுக்க முடியாது, குழப்பி கொண்டிருக்கும் என்றேன், இல்லை அவர்கள் பிரிந்து விடலாம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஏன், இவருக்கும் லைஃப் பார்ட்னர் டிஸ்கண்டினியூ பிளானட்டோட இருக்கு. அவருக்கும் லைஃப், இங்கே பாருங்க, லைஃப் பார்ட்னர் டிஸ்கண்டினியூ பிளானட்டோட இருக்கு. இதுக்கு எப்படி வரன் சேர்க்க வேண்டும், இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய ஜாதகங்களில், ஏன்னா நிறைய அனுபவங்கள் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் இருந்தாலும் இது போன்ற யூடியூப்லாம் வரும் என்று எனக்கு தெரியாததுனால ஒரு காலகட்டங்களில் உதாரண ஜாதகங்கள்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கோம். பிரிவினை ஏற்பட்டது அதெல்லாம் எழுதி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, நேரமின்மை காரணமாக மைண்டுக்குள்ளே ஏற்றி இப்போ வந்து உங்களுக்கு நிறைய
இப்போ ஒரு ஒரு ஜாதகர் என்னை வந்து என்ன செஞ்சார்னா அறிவு கண்ணை திறந்தது மாதிரி நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் பார்க்குறீங்கிறத மிக தெளிவாக எங்களுக்கு புரியும்படி சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு உஷாராக இருந்துக்குவோம் இல்லையா. அப்படி வரும்பொழுது தான் இது மாதிரியான அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் பொழுது இனி அந்த தவறே செய்யாதீர்கள். ஒருத்தவங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி ஒன்றுக்கு மேற்பட்ட பல கோள்களோடு இருக்கலாம், ஏழில் தீய கோள்கள் இருக்கலாம், அதனால் ஒரு தீய மனிதர் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி கெட்டுப்போன ஜாதகத்தை தோஷாங்கியம் என்று சேர்க்காதீர்கள். சேர்த்தால் இந்த நிலை தான் வரும், கண்டிப்பாக பிரிவினை வந்து மருதாரத்துக்கு வந்துடுவீங்க. இந்த பதிவுகள் தமிழகம் எங்கும் உலகெங்கும் எத்தனை பேருக்கு சென்றடைகிறதோ அது போன்று கிரக அமைப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களும் ஆய்வு செய்து வருங்காலத்தில் வந்து திருமணம் செய்ய வேண்டுமேனால் இந்த லாஜிக்கு இந்த வீடியோவை எடுத்து வைத்துக்கொண்டு ஏழாம் பாவாதிபதி ராகு கேது சனியுடன் சேர்ந்திருப்பதால் ஏழாம் பாவாதிபதி நல்ல இடத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்வீர்களேனால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பிரிவினை என்பது வராது. என்னுடைய ஜாதகத்தில் மூன்று கல்யாணம் மூன்று கல்யாணம் என்று சோதிடர்கள் சொல்வதை சிறு வயதிலிருந்தே நான் கேட்டிருக்கிறேன். அப்போ ஒரே திருமணம் தான் நடந்தது, சோதிடம் பொய்யா அப்படி இல்லைன்னா கிரகங்கள் உண்மையா பொய்யா அப்படி இல்லைன்னா நான் லாபகமாக தப்பித்தது எப்படியா தான் பரிகாரம். என் மனைவி ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதி நல்ல ஆட்சி பெற்று அதே வீட்டில் ஸ்ட்ராங்காக அமைஞ்சதுனால ஒரே கணவன். இது போன்ற அனுபவங்கள் எல்லாம் வெளிப்படுத்துங்கள். மாறும் விதி, மாறாத விதி, மாற்றப்படும் விதி. மாறாத விதி என்பதால் இந்த ஜாதகர் அந்த ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி பிரிவினை ஆகணும்னு விதி மாறாது. யாராலும் யாரும் எந்த ஜோசியரையும் அவர் பார்க்க முடியாது. அவர் பார்த்த ஜோதிடர் அழகாக வந்து வாக்கிய கணிதப்படி மதுரை சைடுலாம் வாக்கிய கணிதம் அதனுடைய அடிப்படையில் அவர் பொருத்தம் போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மீது நம்ம தப்பு சொல்கிறதுக்கு வரல. எந்த ஜோதிடரையும் நம்ம வந்து அதை நம்ம நோ கமெண்ட்ஸ் அவங்கள பற்றிலாம் சொல்கிறது. நம்ம விதியைப்படி தான் நம்ம பேசணும். நம்ம விதி அந்த மாதிரி கேட்டிருக்கு, நம்மளுடைய மதியை எப்படிங்கிறது கேட்டிருக்கு. அப்போது மாறும் தன்மை, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் சாதகர்கள் ஜாதகர்கள் எடுத்து பார்க்கும்போது மாறும் விதி, மாற்றப்படும் விதி. நான் சொன்ன மாதிரி ஏழாம் பாவாதிபதி நமக்கு கேட்டிருந்தாலும் வரக்கூடிய ஜாதகைக்கு வந்து நல்ல அமைப்பில் இருக்கிறத கல்யாணம் பண்ணோம்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு இது உதாரணமாக இதை நீங்கள் பார்த்தீங்க. இது போன்ற வீடியோக்கள் இன்றைக்கி பாருங்கள், அஷ்டமி 26/6/2023 அப்பாயின்மெண்ட் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே அந்த ஆண் ஜாதகத்தில் ஏழு சனி மேரேஜ் ஆகிடுச்சா இல்லையா உங்களுக்கு சார்? ஆச்சு, லேட்டாக தான் நடந்திருக்கும். எஸ் அப்படி ஆனால் லவ் மேரேஜா? இல்லை சார், என்னுடைய அந்த கான்செப்ட் இதுக்குள்ளே எதுவுமே வரலையே. அப்போ ஏழுக்குடையவன் கேதுவன் சேர்க்கை பிடிவாதமெல்லாம் வரணும் அமைந்ததா? சரியாக பார்த்து சேர்க்கணுமே சார். இப்போ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அப்போ அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை கொடுங்கள். ரைட், என்னுடைய ஆராய்ச்சி எல்லாம் பகவானே ஏழாம் பாவாதிபதி அந்த பெண்ணிற்கு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்து விட்டால் இவர்கள் இருவரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடலாமேன்னு பார்த்தா அந்த பெண் ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதி கேதுவோட சேர்க்கை. கடக லக்னத்திற்கு பொதுவாக பார்ட்னர்ஷிப் ஏழுக்குடையவன் சனி, சனி என்று வரும்போது அந்த சனி நல்லா இருந்ததுனா தான் நல்ல கணவன் அமைவார், இல்லைன்னா அந்த பெண் பார்வையில் இந்த பையன் தவறாக தெரிகிறார். இவ்வளவுதான் லாஜிக். இது போன்று பார்த்தீங்கன்னா இவங்க பிரிவினைக்கு 90% தயாராக இருவரும் மியூச்சுவலாக இருக்கிறார்கள். எனவே நேயர்களை, இதை பார்க்கும் நேயர்கள், இதை பார்க்கக்கூடிய சோதிட ஆர்வலர்கள், ஆரம்ப நிலை சோதிடர்கள், வருங்கால சோதிடர்கள், இது போன்று ஒரு காலகட்டத்தில் எங்கள் காலத்திற்கு முன்பிருந்த காலங்கள்லாம் சும்மா ஒரு பெயரை பொருத்தமாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இன்டெப்த்தாக நம்ம எல்லாம் இப்போ இன்னும் அட்வான்ஸ் மெத்தடாலஜியில் போகும்பொழுது நட்சத்திர பொருத்தத்தெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஜஸ்ட் பாஸ், அவ்வளோதான், 35 மார்க். அதுக்கு மேலே வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கணவன் ஒரு மனைவி அறிதல் புரிதல் புரிதல் தெளிதல், அந்த அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் தெளிந்து விடுதல், தெளிந்து விட வேண்டுமேனால் அவர் தான் கத்திக்கிட்டே இருக்கிறாரு தெரியும், நீ கத்தாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்க்கலாம்ல. அவர் தான் எப்போதும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு ஏழுக்குடையவன் ஏதாவது கிரக சேர்க்கை, நீ புலம்பாத பிள்ளையை பார்த்து சேர்க்க வேண்டிதானே. அவருக்கு தான் ரெண்டில் ராகு இருக்குது, அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு நீ ரெண்டாம் இடம் சுத்தமாக உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிதானே. அவருக்கு தான் லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கு தீவிரத்தன்மையுடன் இருக்கிறாரு, அப்போ லக்ன சுத்தமாக உள்ள பெண்ணை திருமணம் செய்ய வேண்டியதானே. சோதிடர்களே, நீங்கள் ஏன் அவருக்கும் ராகு இவருக்கும் ராகு சேர்த்து வைக்கிறீங்க? ஒரு ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா, எனக்கு லக்னத்தில் ராகு கேது, என் மனைவிக்கும் ராகு கேது, ஆனால் ரெண்டு திருமணம் நடந்து ரெண்டுமே ஃபெயிலியர். இப்போ தான் உங்களுடைய வீடியோ பார்த்த பிறகு புரிகிறது, நல்ல விஷயங்கள் தாமதமாக வரும், அதுவும் சரியான நேரத்தில் உங்களுக்கு சரியான ஒரு ஆராய்ச்சி நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதை பார்த்த பிறகாவது வருங்கால நல்ல சந்ததிகளை வளமாக அமைத்து கொடுங்கள் ஜோதிடர்களே. அந்தந்த கிரகம் எங்கே இருக்குது, ரெண்டில் ராகுன்னா ரெண்டில் ராகே சேர்க்காதீங்க.
ரெண்டுல செவ்வாய்னா எடுத்தறிஞ்சு பேசுவாரு, அதே ரெண்டுல செவ்வாய் எதுக்கு சேர்க்கறீங்க? ரெண்டுல சூரியன், அந்த பெண் வார்த்தை வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கு? அக்னி துண்டுகளாக இருக்குமே என்றால் ஐயா வாயை திறந்தாலே பிரச்சனை ஐயா. அந்த பையன் பாருங்க பயப்படுறாரு. ஆக இவர் எப்படி இரண்டாம் இடம் சுத்தம், அதனால இவர் அமைதியே போயிடுறாரு. என்ன பிரச்சனை? ஏழாம் பாவாதிபதி கேது சேர்க்கை டிஸ்கண்டினியூ, அந்த லைஃப் அவங்களுக்கு சிறப்பா இருக்காது. சயின்டிபிக்கா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வெளிப்படுத்தினீங்கன்னா, நல்லா படித்த ஜோதிடர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் சும்மா வந்து இன்னும் 10 நாளில் கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க நீங்க, இன்னும் பல காலத்துல வந்து நீங்க பணம் மட்டுமே ஜோதிடம் இல்லை நேயர்களே, பணம் என்ன கோடீஸ்வரன் ஆகிடுப்பேன், ஏன் ராசிக்கும் கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னார்ல, நான் எங்க கோடீஸ்வரன் ஆகலையே, கோடீஸ்வரன் ஆவீங்க ஆவீங்கன்னு ஒரு சில தெருக்கோடியில் நின்றுட்டு நகர முடியாம இருக்காங்கல்ல. அதனால இதை சும்மா ட்ரெண்டிங்காக பண்ணணும், மக்களை திசை திருப்பணுங்கிறத விட நல்ல வந்து வளமான எதிர்காலத்தை வலிமையாக சொல்லக்கூடிய சோதனர்கள் தமிழகமெங்கும் நிறைந்து காணப்படுகிறார்கள். அவர்கள்லாம் முன் வந்து தன்னுடைய ஆயுதனை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல போட்டு அதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வு ஏற்படும் என்பது என்றும் உங்களோட சோதிட வாழ்வியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய என்னுடைய பணிவான கருத்துக்கள் வேண்டுகோள். எனவே நேர்களே, உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க. ஏழாம் பாவாதிபதி இருவருக்கும் கெட்டு திருமணம் செய்தால் கடைசியில் பிரிவினையே. ஏழாம் பாவகம் கெட்டுவிட்டால் அந்த தாமத திருமணமாகிய நிலைப்பாடுகளே. எனவே இது போன்ற வீடியோக்களை முடிந்தவரை நீங்கள் கொண்டு போய் சேருங்கள். வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.